வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர்ரா பிரவீன் ஆனந்த். பப்ஜி மதன் மேலே வந்து குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. அது வந்து நிலைக்கத்தக்கதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பூட் லெக்கர்ஸ், ட்ரக் அஃபண்டர்ஸ், இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர்ஸ், ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ், சாண்ட் அஃபண்டர்ஸ், ஸ்லம் கிராபரர்ஸ் அண்ட் வீடியோ பைரேட்ஸ் ஆக்ட் 1982, விச் இஸ் வெரி ஃபேமஸ்லி நோன் அஸ் குண்டாஸ் ஆக்ட். Habitual offenders, a goondas is a person who habitually commits this kind of crimes or offenses, is booked under this act. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயில் கிடையாது, கமிட்டிக்கு போகும். கமிட்டியில் போயிட்டு இந்த குண்டாஸ் வந்து இவர் மேலே விழுந்தது தவறு அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து இந்த குண்டாஸ் ஆக்ட் வந்து ரத்து செய்யப்படும். பெரும்பான்மையான வழக்குகளில் வந்து ஒரு சில ரொம்ப ஃபேமஸ் வழக்குகள் எல்லாம் கூட இந்த குண்டாஸ் சட்டங்கள் வந்து ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக போடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஏன்னா இதில் கிளியராக சொல்லப்படுது ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் அப்படின்னு. இப்போ மதன் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் பார்த்திங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் அண்ட் கன்விக்டட் கேசஸ், அதாவது ஒரு வழக்கு கூட இன்னுமே வந்து அவர் மீது நிரூபிக்கப்படவில்லை. இது வந்து இப்போ தான் வந்து விசாரணை ஸ்டேஜ்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து குண்டாஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து மதனுக்கு வந்து ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இவர் ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ஸ் இல்லை, அப்போது பல நேரங்களில் செய்யப்பட்ட வழக்குகளுக்கு வந்து ஒரே நேரத்தில் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு வந்து மதன் தரப்பில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து நிறைய தப்புகள் இவர் மேலே 159 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால் குண்டாஸில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே இதை வந்து சட்டப்படியான ஒரு பார்வையில் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு கமிட்டி அண்ட் போர்டு உட்காரும், அந்த ஒரு பட்சத்தில் இது வந்து அவருக்கு ஃபேவராகவே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், காசின்னு ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார் இந்த கன்னியாகுமரி அந்த சைடில் வந்து, காசின்னு ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார், அவர் மீது குண்டாஸ் போட்டாங்க, அது வந்து ரத்து செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தால். ஏன்னா மறுபடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு நம்ம போயிட்டால், ஒருவரினுடைய பர்சனல் லிபர்ட்டியை வந்து எந்தவித சட்ட முரணும் இல்லாமல் அவரை வந்து உள்ளே தூக்கி வைக்க முடியாது. ஏன்னா அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. அவர் தவறு செஞ்சுருந்தார்னா அதுக்கான செக்ஷனை போட்டு அவர் மீது தண்டனையை நம் வழங்கலாம், அது தவறில்லை. ஆனால் வந்து அப்ளிகபிள் ஆகாத ஆக்டை போட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த சூடாக இருக்கிற நேரத்தில் வந்து அவர் பெருசாக பேசப்படுவார். ஆனால் வெளியில் வந்து விட்டார் அப்படின்றால் அவர் அந்த குண்டாசே ரத்த ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அவர் மேலே வேற ஒரு வழக்கில் தான் அவரை சார்ஜ் பண்ணணும். ஏன்னா அவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைபர் அஃபென்சஸ் தான், அண்ட் தென் சீட்டிங். புகார் கொடுத்தவர்கள் தரப்பிலிருந்து பார்க்கறதால் சீட்டிங் தான். அவர் மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெரம்பலூர் அந்த பக்கம் சைடில் வந்து ஒரு போன ஆட்சியில் நடந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு வழக்கறிஞர் மீது குண்டாஸ் போடப்பட்டது, ஆனால் அதுவும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இப்போ எதையுமே நான் ஃபேக்ட்ஸால் சொல்ல, அந்த வழக்கறிஞர் பேர் வந்து திரு அருள் அவர்கள். ஏன்னா அந்த வழக்கும் இருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால தான் நான் சொல்கிறேன், குண்டாஸ் போடுறது வந்து வழக்க பிசுபிசுக்கு தான் செய்யுமே ஒழிய அவர்கள் மீது சரியான, இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கில் கூட அவர்கள் குண்டாஸ் தான் எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது வந்து சரியான ஒரு சட்ட ஆலோசனையின் பேரில் அவர்கள் வந்து அந்த வழக்குகள் வந்து இது பண்ணப்பட்டது. பல வந்து பத்திரிகையாளர்கள் கூட வந்து குண்டாஸ் போடுவது வந்து ஏற்கத்தக்கது இல்லை, ஏன்னா குண்டாஸே வந்து இந்த டெஃபினிஷனில் வந்து அட்ராக்ட் ஆகாத பொழுது அதை போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நீதிமன்றம் போகிறப்ப அந்த குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்படும். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த குண்டாஸ் ஆக்ட் படித்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனில் ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி இவருக்கு ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப குண்டா எந்தளவுக்கு ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். இது வந்து வழக்கு வந்து வர்றப்ப தான் தெரியும் என்ன அதில் குண்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து எந்தவித விசாரணையுமே இல்லாமல் வந்து அவர்களை சிறையில் வைக்கலாம் டில் த கமிட்டி வந்து அதை ரத்து, அதாவது உயர்நீதிமன்றம் கமிட்டிக்கு போகும். கமிட்டியிலேருந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு சார்ஜ் பண்ணாங்க, அதாவது சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதில் அவரை வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாட்கள் கழித்து அவர் மேலே ஃப்ரேம் பண்ண முடியல, அது ஒரு பரபரப்பான வழக்காக பேசப்பட்டதுனால குண்டாஸ் போட்டிருக்காங்களா, இல்லை வேறு எதுவும் காரணங்களால், இல்லை வலுவான காரணங்கள் கூட இருக்கலாம், எந்த டெஃபினிஷனில் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றது இனிமே தான் தெரிய வரும். ஆனால் இதற்கு முன்பு போடப்பட்ட குண்டாஸ் வழக்குகள்லாம் பெரும்பான்மையாக நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது வந்து என்னுடைய சொந்த கருத்துக்கள், அது என்னுடைய பெர்ஸ்பெக்ஷன், என்னோடய வியூ. இப்போ வந்து வருங்காலங்களில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மேலும் ஒரு சமூகம் சார்ந்த சட்ட தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர்.ஆர். பிரவீன் ஆனந்த். நன்றி.